இந்த பாருமா ஒன்னு சொல்லிட்டாளு, இல்லன்னா அப்படி ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு அப்பால சொல்லு. இல்ல ஜோசியர், நான் வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன். நீ எதை வேணாலும் விட்டுட்டு சொல்லு, ஆனா சொல்ல வந்தத சொல்ல மட்டும் விட்டுறாதம்மா. எங்க ஆத்துக்கார் கல்யாணம் புதுசுல கூட பரவாயில்ல, ஆனா கடந்த ஒரு வருஷமா ரொம்ப மோசமாயிட்டார். எப்ப பார்த்தாலும் தனக்கு தனவே பேசிக்கிறார், கேணத்தனமா சிரிச்சுக்கிறார். என்னடா அது, கல்யாணத்துக்கு அப்புறம் பைத்தியம் தெளிவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என் அனுபவத்தை சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாதி பேருக்கு பைத்தியமே பிடிக்குது. இல்ல ஜோசியர், டெய்லி ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கும் முகமுடி கொள்ளக்கார மாதிரி லேப்ல இருந்து பெட்ரூம்க்கு வர நேர போய் நான் அவருக்காக வச்சிருந்த பால்ல ஒரு பாழா போன சூரணத்தை போட்டு சாப்பிடுறாரு. என்ன சூரணம் அது? பேர் கூட மிருத்துல மயிலரகாதி சூரணம். மிருகத மயிலரகாதியா? என்னது ஜனாதிபதி அவார்டு வாங்குற மலையாள பட பேராட்டு இருக்குது, அந்த சூரணத்தை இவையா சாப்பிடறான்? அது சாப்பிட்டாதான் கூடு விட்டு கூடு பாய முடியுமா? கூடு விட்டு கூடு பாயிருந்தா கூடு கட்டி ஊடு அடிக்கிறதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னது கூடு விட்டு கூடு பாயிருது? அது சரி, உன் புருஷனுக்கு வயசு என்ன இருக்கு? ஒரு 34 இருக்குமா? கூட ஒண்ணு சேர்த்துக்கோங்க. 341? ஐயோ 35 ஜோசியர். அப்படி விளக்கமா எங்க சொல்லுமா? கூட ஒண்ணு சேர்த்துக்கணும், நாங்க இப்படி தான் சேர்த்துக்குவோம். அது சரி, அவன் ஜாதகம் கொண்டு சொன்ன கொண்டு வந்திருக்கியா? இந்தாங்க இதுதான் ஜாதகமா? ஜாதகம் என்ன இருக்கா? நல்லா இருக்கு, புதுசா ஜெராஸ் எடுத்துக்கிற போல இருக்கு. அது இல்ல ஜோசியர், ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டேன். ஜாதகத்துல ஒண்ணும் குறை இல்ல, உன் புருஷன் கிட்ட தான் ஏதோ குறை. அப்படித்தான் இருக்கு, ஆரம்பத்துல அவனை விட்டு புடி. ஐயோ இல்ல ஜோசியர், இனிமே விட்டா அவரை பிடிக்க முடியாது. அவன் என்ன மஞ்ச வரட்டு மாடா, மதுரை சைடு அனுப்பு. இல்ல ஜோசியர், எனக்கு பயமா இருக்கு, இந்த ரேட்ல போனா அவர் சாமியார் ஆயிடுவார். விட்டுமா, நல்ல பிசினஸ். ஐயோ ஜோசியர், ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, உன் புருஷ உடம்புல காத்தோ கருப்போ பிடிச்சிருக்கு, இல்ல ரெண்டுமே பிடிச்சிருக்கு. வர அமாவாசை இங்க வா, நான் ஒரு தாயத்து குடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு. இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இது என்ன கேள்வி? ரெண்டு வந்தா ரெண்டு தெரியும், ஒண்ணு வந்தா ஒண்ணு தெரியும். இன்னைக்கு நான் ஒண்ணுதான் வந்திருக்கேன், ஒண்ணுதான் தெரியும். இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இது கூட உனக்கு தெரியலையே. பாத்துடி, பக்கத்து வீட்டுக்கார 1.5 நினைக்க போறான். மாடியில குடி இருக்காரே உன் ஃப்ரெண்டு, அவர் கல்யாணம் ஆனவன் சொன்னதுனால இடம் கொடுக்க சம்மதிச்சேன். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? வந்து 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பொண்டாட்டி கண்ணே காட்டி. அவன் பொண்டாட்டி இதுக்கு உன் கண்ணுல காட்டணும்? அவன் மூஞ்சியுமே பாக்க முடியல, அவன் பொண்டாட்டி பாக்க முடியுமா? அது இல்லீங்க, பிரம்மச்சாரி கூட நம்பலாம். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்காங்களே அவங்க, ரொம்ப டேஞ்சர். இப்ப நீங்க உடனே மாடிக்கு போய் ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சிட்டு வரீங்க. டேய் போடுடா, இந்த மூஞ்சிய கண்ணாடியில எத்தனை தடவை நான் பாப்பேன்? கண்ணாடிக்கு மட்டும் கை இருந்தா ஓங்கி மூஞ்சில அப்பிருக்கும்டா. என்ன சோசியரே, கதவை தட்டி வரப்படாது, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையே. அடச்சி, மேனஸ் பத்தி நீ பேசுறியா? கதவை தட்டிட்டு வருவேன், கதவை பாம்பு வச்சு உடைச்சிட்டு வருவேன். இது என் வீடுடா? இது உங்க வீடு இல்ல, உங்க பொண்டாட்டியோட வீடு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்ன அந்த அம்மாவுக்கு நீங்க புருஷனா இருக்கீங்க, நான் இந்த வீட்டை வாடகை இருக்கேன். பாயன் பேசி பிரிச்சிருவான் போட்டுருக்கேன். டேய் நீ இருந்தது போது வீட்டை காலி பண்ண. என்ன நீ குடி வரும் போது இவ்வளவு துணி கிடையாது, எல்லாம் என்னதா? வாங்க, நான் என் வீட்டை காலி பண்ணணும். என் ஒய்ஃப் சொல்லிட்டான், பொண்டாட்டியோட வந்து இருக்கிறதா இருக்க சொன்னா, இல்லனா வெளியே போக சொல்லிட்டான். அதான் பொண்டாட்டி கீழ இருக்கே. அது என் பொண்டாட்டிடா இருக்கட்ட. என்ன நீ பேசுறத பார்த்தா பொண்டாட்டி வீட்டை எல்லாம் தேசியமயமாக்கிட்டு போல் இருக்க. நானா வீட்டை வாடகை கேட்டேன், இந்த வீட்டு வாடகை 500, என் பொண்டாட்டி 300 கொடுத்துரு, எனக்கு 200 வெட்டியது, நான் கண்டுக்கலன்னு சொன்னீங்க. உங்க பொண்டாட்டி கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னு ஆச்சுன்னு சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். அதெல்லாம் ஓல்டு சப்ஜெக்ட்மா, அத விட. இப்ப நான் சொல்றேன் காலி பண்ண. காலி பண்ண முடியாது, என்ன பண்ணுவீங்க? வெளியில தூக்கி கெடாசிடுவண்டா. எங்க கெடாசிங்க பாக்கலாம், மாசம் மாசம் 200 வாங்குறீங்களே, அத உங்க பொண்டாட்டி சொல்லிடுறேன். டேய் இப்ப என்னடா செய்ய சொல்ற? உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இது உனக்கு கல்யாணமா? ஊருக்குள்ள சொல்லி சொல்றீங்கல்ல, அப்படியே நம்ம கைய பார்த்து சொல்லுங்க. கையனடா பாக்குறது, மூஞ்சியவே பார்த்து சொல்றேன், இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அதுக்கு பேரு கல்யாணம் அல்ல, ஈவ்டீசிங். புரியல? உனக்கு புரியாது, பெண்கள் சமுதாயத்தையே கேவலப்படுத்துவதாக அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் ஒரு வாரத்தை எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும்.